இது ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை என் பொண்ணு கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நடுவில் வந்து நான் பூஜை பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டான். ஸோ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பூஜை எடுத்தேன். ஆனால் ஃபுல் பூஜையும் பண்ணுறதே எல்லோரும் வீடியோவில் எவ்வளோ தூரம் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் பூஜையோடு இந்த வீடியோ அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டி வரலட்சுமி பூஜை பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்கேன். பூஜைக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது நான் பூஜையும் ஆரம்பிக்க போகிறேன். இங்கே அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் கிடையாது, இங்கே எடுக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. என்னோடய வீடியோஸ் பொதுவாக நானே தான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒன்றொன்றும் அந்த சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸாக அப்படி எடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வரலட்சுமி பூஜை விரதத்துக்கு ரெடி ஆயாச்சு. அம்பாளை கூட்டிகிட்டு வந்து நேற்றுக்கு உட்கார வச்சு இன்னைக்கு எல்லா நகை அலங்காரம் பூ எல்லாத்தையும் சாத்தியாச்சு. இப்போ பூஜைக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பூஜைக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஸோ நாங்கள் பூஜைக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம். பூஜையில் மட்டுமாவது இப்படி பாவாடை தாவணி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை முடிஞ்சிச்சு. அதை வந்து பூஜை பண்ணும்போது ஷூட் பண்ண முடியல. நான் பூஜை முடித்த உடனே என் பொண்ணு வந்தா. ஸோ விநாயகர் பூஜை பண்ணி அவருக்கு கற்பூர ஆர்த்தி காட்டுற வீடியோ. அப்புறமா நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்கிறோம். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் ஆச்சு, அதனால் நல்லா கீழே உட்காந்தெல்லாம் பூஜை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் போட்டுட்டு அதில் உட்காந்துட்டே பண்ணுறேன். இப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் முடிஞ்சிருச்சு. கனகதாரா சோத்திரம். இது வந்து இந்த மாதிரி பாட்டா கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனகதாரா ஸ்லோகம் வந்து பாடினாலும் சரி, ஸ்லோகமா சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு பூஜையில கனகதாரா ஸ்லோகம். இப்போ பூஜை அப்படின்னு வரும்போது ஹாலில் எடுத்து வச்சு பெருசாக டெக்கரேட் பண்ணி பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ எனக்கு முடியலை. அதனால் இங்கே வச்சே பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன்.
இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. அந்த அர்ச்சனை பண்ண காசையும் புஷ்பத்தோட சேர்த்து வச்சிட்டேன். இப்போ நெய்வேத்தியம் பண்ண வேண்டிய எல்லா பஷ்ணங்களையும் சாமி முன்னாடி எடுத்து வைக்க போறோம். என் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான், அதனால் அவர் அப்படியே கற்பூர அரிசி எடுத்து அவளுக்கு அப்படியே வைக்கிறாங்க. அதுவும் அந்த மாதிரி கவர் ஆகுது. அப்படியே பாட்டிக்கு கற்பூர அரிசி காமிக்கும் போது அவங்களும் அப்படியே வச்சு விடுறாங்க. அப்படியே கேமராவில் வைக்கிற மாதிரியே வந்திருக்கு. இந்த வருஷம் தான் வீட்டில் இருக்கிற லாக்டவுனால் மோதிரம் ஒன்று இருக்கும்ல, அது வந்து சென்டர்ல எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி சிம்பிளாக நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருந்தோம். இருந்தாலும் அவளோட வேலைக்கு நடுவில் என் பொண்ணு வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்ததுனால இந்த ப்ளாக் என்னால் இன்றைக்கி போட முடிஞ்சுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.